ஹலோ வெல்கம் டு இதயம் வழங்கும் வெங்கடேஷ் பட்ஸ் இதயம் தொட்ட சமையல். இதயம் நல்லெண்ணெய், இதயம் கடலெண்ணெய் இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம நிறைய டிஷ்ஷஸ் நான் வந்து இந்த ஆயிலை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். இந்த பன்னீர் வந்து இந்தியாவில் ரொம்ப ரொம்ப பாப்புலர், ஹை இன் ப்ரோட்டீன். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள வரைக்கும், அதுவும் இந்த டைமில் கொரோனா இருக்கிற டைமில் கொண்டக்கடலை பன்னீர் இதெல்லாம் வந்து அதிகமாக நம்ம சேர்த்துக்கணும் உடம்புல. ஏன்னா நம்மளுக்கு ப்ரோட்டீன் சக்தி ரொம்ப ஜாஸ்தி தேவை. அதுவும் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கொண்டக்கடலை இந்த பன்னீர்லலாம் தான் உங்களுக்கு வந்து ஹை ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இந்த ப்ரோட்டீன் ரிச் பன்னீரை வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு இன்றைக்கி ரெண்டு ஸ்டார்டர் பண்ணி காட்ட போகிறேன். இந்த ரெண்டு ஸ்டார்டருக்குமே வந்து பேசிக் மேரினேஷன், அதாவது முதல்ல நம்ம பண்ண போகிற இந்த மேரினேஷன் வந்து காமன், ஒரே மாதிரி தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா டிஃப்ரெண்ட் மெத்தடில் நம்ம வந்து நார்த் இந்தியன் ஃப்ளேவர் ஒன்றத்தை கொண்டு வர போகிறோம், ஒன்றத்தில் சவுத் இந்தியன் ஃப்ளேவர் கொண்டு வர போகிறோம். இந்த சவுத் இந்தியன் ஃப்ளேவர் கொண்டு வரது வந்து உங்களுக்கெல்லாம் ரொம்ப உயிர், பன்னீர் 65. இந்த பன்னீர் 65 எப்படி பண்ணுறது, நாங்கள் ஹோட்டலில் எப்படி பண்ணுறது உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். இப்போது முதல்ல இந்த பன்னீரை வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக வெட்டிட்டு மேரினேஷன் பேசிக் மேரினேஷன் பண்ணிடலாம். இப்போ ரெண்டு டிஷ்ஷு பண்ணுறோம், ஒன்று வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக வெட்டிக்கலாம், ஒன்று வந்து ஸ்ட்ரிப்ஸாக வெட்டிக்கலாம். பன்னீரில் வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குங்க, ஒன்று வந்து மலாய் பன்னீர், இன்னொன்று வந்து ரெகுலர் பன்னீர். இந்த மலாய் பன்னீரில் இன்னொரு ஹையர் குவாலிட்டி இருக்குது, வெறும் எருமைப்பாலில் பண்ண பன்னீர் வந்து பயங்கர சாஃப்டாக இருக்கும், ஹை ஃபேட் கண்டென்ட். அது வந்து யூஸ்வலாக வந்து கமர்ஷியல் எங்களுக்கு ஹோட்டல் இதில் கிடைக்குது, அப்படி இல்லைன்னா பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் க்ரீமி மலாய் பன்னீர்னு கிடைக்கும். ஸோ அது நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்னென்னா ஃப்ரை பண்ண பிறகு சாஃப்டாக இருக்கும், ரப்பர் மாதிரி ஆகாமல் நல்லா சாஃப்டாக மெல்ட் இந்த மவுத் பன்னீராக இருக்கும். அது அப்படின்னா அது வந்து பஃபலோ மில்கில் பண்ணதுன்னு அர்த்தம், எருமைப்பாலில் பண்ண ஹை ஃபேட் கண்டென்ட் இருக்கிற பன்னீர்னு அர்த்தம். நான் இங்கே அது மாதிரி பன்னீர் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் ஊரில் என்ன மாதிரி பன்னீர் கிடைக்குதோ அந்த பன்னீரில் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸாக வெட்டி இதை பாருங்கள், இது மாதிரி ஃபிங்கர் சைஸில் வெட்டிக்கிட்டேன், ஃபிங்கராக வெட்டிட்டு இது மாதிரி ஒரு போலில் போட்டுடலாம். போதும், இது வந்து ஒரு வெரைட்டி. நார்த் இந்தியன் வந்து நான் வந்து கார்ன்ஃப்ளேக்ஸில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறேன் பன்னீர் குறுக்குறு. சவுத் இந்தியனுக்கு வந்து நான் சின்ன சின்ன க்யூப்ஸாக வெட்டி உங்களுக்கு பன்னீர் 65 பண்ணி காட்ட போகிறேன். இந்த சவுத் இந்தியனுக்கு வந்து இது மாதிரி சின்ன க்யூப்ஸாக வெட்டிக்கிறேன். இப்போ இது ரெண்டுக்குமே ஒரே மேரினேஷன் தான், ரெண்டுத்துக்குமே அரை அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ரெண்டு டீஸ்பூன் லெமன் ஜூஸ், ரெண்டு டீஸ்பூன் லெமன் ஜூஸ், இதுக்கு கொஞ்சம் உப்பு, இது கொஞ்சம் உப்பு. ஓவர், ஃபஸ்ட்டு மேரினேஷன் ரெடி. இதை போட்டுட்டு இதை இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மஞ்சள் பொடி, லெமன் ஜூஸு, உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, ஆச்சா, இதோ இதெல்லாம் போட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இவனையும் அதே மாதிரி, இவன் லென்த் லென்த்தாக இருப்பான், அங்கங்கே பிரித்து விடுங்க, இவனை ஒட்டிப்பான் வருங்க. நாலு தட்டு தட்டி அவனை வெளியே தட்டி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்க எல்லா சைட்லேயும். இது வந்து இந்த பேசிக் மேரினேஷன் போய் ரீச் ஆகிற மாதிரி இது மாதிரி அழகாக மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஓவர், இது பேசிக் மேரினேஷன் ரெடி. இப்போது நார்த் இந்தியனுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் பல விதத்தில் பண்ணலாம், நான் ஒரு ஃப்ளேவரில் பண்ணுறேன். என்ன ஃப்ளேவரில் பண்ணேன்னா கொரியாண்டர் லீவ்ஸ், அதாவது கொத்தமல்லியும் பச்சை மிளகாவும் வச்சு ஒரு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். 6 பச்சை மிளகா, 1 கட்டு கொத்தமல்லி, இந்த கணக்கு வச்சுங்க. 6 பச்சை மிளகா, ஒரே ஒரு ஃபுல் கட்டு கொத்தமல்லி. இதை எடுத்து மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றாமல், இல்லை கொஞ்சமாக ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. அந்த பேஸ்ட் இங்கே வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டில் கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக நான் மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த பேஸ்ட் இங்கே ரெடியாக இருக்குது. அதே மாதிரி இங்கே கார்ன்ஃப்ளேக்ஸ், நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கார்ன்ஃப்ளேக்ஸ் சாப்பிட தருமா, ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி வரும், கார்ன்ஃப்ளேக்ஸ் ஒரிஜினல் பிளெயின் கார்ன்ஃப்ளேக்ஸ் இதில் பேக்கெட்டில் கிடைக்கும். அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான், எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டு ரெடி பண்ணி வச்சுங்க. இப்போது சவுத் இந்தியனில் மேரினேஷன் பண்ணது சின்ன க்யூப்ஸ் இருக்குல்ல, அந்த போல் எடுக்கும். முதல்ல மந்த்ரா கடலெண்ணெய் பொறிச்சு எடுக்கிறதுக்கு இவனை விட பெஸ்ட்டு எவனும் கிடையாது. இது அந்த சூடான உடனே அந்த வேர்க்கடலை ஸ்மெல்லு வரும் பாருங்கள், அது வறுக்கிறதுக்குனே வந்து அந்த ஃப்ளேவர், ஆயிலில் வறுக்கிறதுக்கும் தாளிக்கிறதுக்கும் கடலெண்ணெய் மாதிரி பீட் பண்ண முடியாது யாரும். ஸோ இந்த கடாயில் நான் வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன், அந்த ஆயில் சூடாகட்டும். இங்கே இந்த சவுத் இந்தியன் மேரினேஷன் இருக்குது பாருங்கள், இந்த போலில் நான் இங்கே பன்னீர் வந்து இது ஒரு 1/2 kg இருக்கும், 1/2 kg பன்னீர். இதுக்கு 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறமா ஃப்ளாட்டாக, அதாவது இந்த டேபிள் ஸ்பூனில் தலை தட்டி 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, அதே அளவு
அரிசி மாவு, அதே மாதிரி தலை தட்டி ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஜோள மாவு, இதை மூணுத்தையும் போட்டுட்டு இங்கே தண்ணி வச்சுருக்கேன். இதை பாருங்கள், இது மாதிரி ரெண்டு வாட்டி தண்ணி தெளித்து இதை கையில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த பவுடர், மிளகாத்தூள், கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், இது எல்லாம் வந்து இது மாதிரி ஒன்று சேர மிக்ஸ் ஆகணும். நம்ம முதலே உப்பு, மஞ்சள் தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு மேரினேட் பண்ணியிருக்கோம். இந்த பாருங்கள், இந்த மேரினேட் பண்ணது மேலே இருக்கிற அந்த லேயர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. ரொம்ப திக்காக இருந்தால் பஜ்ஜி மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம், அதாவது பாருங்கள் என் கையை பாருங்களேன், கடலை மாவு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா பஜ்ஜி மாதிரி ஆகிடும். ஸோ கடலை மாவு வந்து ஒரு ஸ்பூன் போட்டால் அதே அளவுக்கு அரிசி மாவும் அதே அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் போடுங்க, அப்போ தான் மேலே அந்த கிறிஸ்பி லேயர் கிடைக்குது. பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட் இந்த மாதிரி இருக்கணும், இந்த கன்சிஸ்டன்சியில் பேஸ்டியாக இருக்கணும். இது மேரினேட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இதை நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒவ்வொன்றா இது மாதிரி சூடான ஆயிலில் இமர்ஜ் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் இங்கே நான் சும்மா கீரி வச்சுருக்கிற பச்சை மிளகா வச்சுருக்கேன், ஒரு மூணு பச்சை மிளகா டைரெக்டாக ஆயிலில் போடுங்க, ஒரு கொத்து கருவேப்பில, அவ்வளோதான். ஓவர் இந்த பச்சை மிளகா கருவேப்பில் போட்டோன்னா டப்பு டிப்புன்னு ரெண்டு வாட்டி சீன் காட்டுவாங்க, அவ்வளோதான். கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க, ஆயிலில் போட்டு எக்ஸாக்ட்லி ஒரு 3 to 4 minutes, 3-4 நிமிஷம் இது நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடும். அந்த கார்ன்ஃப்ளவர், அந்த கடலை மாவு, அதுக்கப்புறமா அந்த அரிசி மாவு, இது சேர்ந்து கரெக்டான டெக்ஸ்சரில் நீங்கள் மிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக மேலே வந்து அங்கங்கே நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்கிற அந்த மசாலா, அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக தெரிகிற அந்த பன்னீர், இந்த டெக்ஸ்சரில் அது ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அது கூட இந்த கருவேப்பில பச்சை மிளகா, அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ண கருவேப்பிலையும் பச்சை மிளகாவுக்கும் ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ளேவர் இருக்குது. அந்த ஃப்ளேவர் வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான், மொத்தமாக 5 நிமிஷம் தான் வேலை. பன்னீரை வெட்டினீங்க, மிளகாத்தூளை போட்டிங்க, மேரினேஷன் பண்ணிங்க, பேசிக் மேரினேஷன் பண்ணிங்க, மிளகாத்தூளை போட்டிங்க, அரிசி மாவு போட்டிங்க, கடலை மாவு போட்டிங்க, கார்ன்ஃப்ளவர் போட்டிங்க, எல்லாத்தையும் ஆயிலில் போட்டிங்க, ஃப்ரை பண்ணிங்க, மேட்ரோவர் கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் போட்டோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு டிஷ். எக்ஸலண்ட். இது ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு இங்கே நான் சாட் மசாலா வச்சுருக்கேன், உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பும் அந்த சாட் மசாலா ஃப்ளேவரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சதுன்னா இதுக்கு மேலே இது மாதிரி இந்த சாட் மசாலா அங்கங்கே தூவி விட்டுருங்க, தூவி அப்படிகா இப்படிகா 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 லப்ப 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 லப்பா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தூவி கொடுத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு 25 பீஸ் தனியாக ஒரு போலில் போட்டு அவங்கவுங்க அவங்க ரூமு கொண்டு போய்ட்டு சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு ஃபேன்டாஸ்டிக் பன்னீர் 65 ஹோட்டல் ஸ்டைல் நாங்கள் பண்ணுற இந்த ரெசிபி உங்களுக்காக இன்றைக்கி நான் காமிச்சிருக்கேன். இது வந்து ஒன் பார்ட், நான் இது சவுத் இந்தியன் ஸ்டைல் பண்ணியிருக்கேன். அடுத்தது நார்த் இந்தியன் ஸ்டைல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே இந்த போலு நார்த் இந்தியனுக்காக நான் நீட் நீட்டாக வெட்டி வச்சுருக்கிறேன் பன்னீர் வச்சுருக்கேன். இதையும் நான் முதல்லையே வந்து எலுமிச்சம்பழம் ஜூஸ், லெமன் ஜூஸ், ஜிஞ்சங்காலி பேஸ்ட், மஞ்சத்தூள் போட்டு பேசிக் மேரினேஷன் பண்ணிட்டேன். இப்போ இதில் நான் இங்கே முதல்ல சொன்னேன் உங்ககிட்ட, பச்சை மிளகா அண்ட் கொத்தமல்லி போட்டு அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட், அந்த பேஸ்ட் நல்ல ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், அது கூட 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், டேபிள் ஸ்பூன் எல்லாமே டேபிள் ஸ்பூன் சாரி 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டுட்டு இந்த மேரினேஷனுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு அதே மாதிரி தண்ணி தெளித்து அவ்வை சண்முகில் டெல்லி கணேஷ் தெளித்து தெளித்து அடிப்பாங்க பாருங்கள், அது மாதிரி இவனையும் தெளித்து தெளித்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போது இந்த பாருங்கள் அந்த பேஸ்ட்டை போட்டுட்டு இது மாதிரி நல்லா மேரினேட் பண்ணிட்டோம், மேரினேட் பண்ணியாச்சா. இப்போது இந்த மேரினேஷனில் நம்ம வேண்டிய மாவெல்லாம் போட்டாச்சு, இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், அவ்வளோதான், இந்த 2 பவுடர் தான் போட்டு இதை அந்த மேரினேஷனில் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 15 நிமிஷம், ஒரு 15 மினிட்ஸ் இதை சைடில் வச்சுருங்க. இந்த மேரினேஷன்லாம் போட்ட பிறகு ஒரு 15 நிமிஷம் வச்சுருங்க. அந்த 15 நிமிஷத்தில் இங்கே பாருங்கள் கார்ன்ஃப்ளேக்ஸ்,
நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கார்ன்ஃப்ளேக்ஸ் தான். இதை ஒரு பிளேட்டில் போட்டு இது மாதிரி நல்லா கையில் பிடிச்சி விடுங்க. எவ்வளோ நல்லா உங்களால் பிடிக்க முடியுமோ அவ்வளோ நல்லா பிடிங்க. இது ஏற்கனவே கர கர கரான்னு இருக்கும், இந்த பொறிச்ச உடனே அப்படியே உடஞ்சிரும், பீஸ் பீஸ் ஆகிடும். நல்லா ஃபைனாக இதை கையில் மிஷின்லலாம் போட மிக்சிலெலாம் போடாதீங்க, கையில் எந்த அளவுக்கு உடைக்க முடியுமோ அந்த அளவுக்கு உடைங்க. சின்ன சின்ன பீஸாக உடைச்ச இந்த கார்ன்ஃப்ளேக்ஸில் இங்கே மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பன்னீரை டிப் பண்ணுங்கள். இது மாதிரி பொறுமையாக ஒவ்வொன்றா இந்த மசாலாவில் இது மாதிரி இதை பாருங்கள், இந்த மசாலாவோட இப்படி எடுங்க. அந்த ஈரமான மசாலாவில் அப்படியே நாலு ஆறு சைடு இருக்கும், அதுக்கு ஆறு சைடும் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் ஒட்டுற மாதிரி நல்லா போட்டு அழுத்தி விடுங்க. எவ்வளோ ஒட்டுதோ அவ்வளோ போதும். இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து ஆயிலில் ஃப்ரை ஆகும்போது சும்மா கர 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 கரகரன்னு இருக்கும். இதோடய பேர் வந்து பன்னீர் குர்குரே. நான் இங்கே வந்து இந்த பச்சை மிளகாய் கொத்தமல்லி ஃப்ளேவரில் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஹேர்ப்ஸோட பன்னீர் இதில் பண்ணலாம், என்னது அது புதினாவில் பண்ணலாம், வெறும் சில்லி பேஸ்ட் பண்ணி அந்த சில்லி ரெட் சில்லி இருக்கு இல்லைங்களா, ரெட்டு கலரில் சில்லி பேஸ்ட் பண்ணி அதில் கூட இது மாதிரி கடலை மாவு அரிசி மாவுலாம் போட்டு கார்ன்ஃப்ளவர் போட்டு இது மாதிரி ஒரு பேட்டர் பண்ணி அதுவும் இது மாதிரி கார்ன்ஃப்ளேக்ஸை டிப் பண்ணி ஃப்ரை பண்ணுவோம். என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை பண்ணலாம். டிப் பண்ண இந்த பன்னீரை ஆயில் சூடான பிறகு ஒவ்வொன்றா இது மாதிரி சூடான ஆயிலில் இமர்ஸ் பண்ணுங்கள். ஒரு பத்து பத்து பீஸாக போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அதிகமாக போட்டிங்கன்னா அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் எல்லாம் வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று பட்டு பரபரான்னு பிரிஞ்சு வந்துடும். ஸோ ஒரு பத்து பத்து பீஸாக போட்டு பொறுமையாக ஃப்ரை பண்ணுங்கள். இது மாதிரி ஹை ப்ரெஷரில், அதாவது உங்கள் கேஸ் எவ்வளோ ஹையில் வைக்க முடியுமோ அவ்வளோ ஹையில் வச்சு இந்த பன்னீரை அவுட் சைடு லேயர் கிறிஸ்பியாக வர்ற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுங்க. நீங்கள் சூடு கம்மி இருந்தாலோ இல்லை உங்கள் மேரினேஷனில் தண்ணி ஜாஸ்தி இருந்தாலோ இந்த மாதிரி மேலே லேயர் ஒட்டின்னு வராது. நீங்கள் ஆயிலில் போட்டோன்னா அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும். ஆயிலில் போட்டேன் எல்லாம் பிரிஞ்சு போயிடுச்சு எனக்கு சரியாக வரலன்னு சொல்லி நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது, நான் வந்து பண்ணி காட்ட முடியாது. நீங்கள் வந்து அதை வந்து ஒட்டலைன்னா உங்கள் வந்து மேரினேஷன் வந்து தண்ணி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் கடலை மாவு, இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு, இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு அதை ஒழுங்காக கரெக்ட் அமௌண்ட்டு கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளேக்ஸில் டிப் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அது மாதிரி ஒழுங்காக டிப் பண்ணி ஃப்ரை பண்ணுங்கன்னா இது மாதிரி அவுட்டர் லேயர் கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்கும். உள்ளே பன்னீர் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், வெளியில் வந்து அந்த க்ரன்ச்சி லேயர் அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ்னால் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். இதுக்கு மேலே சும்மா இது மாதிரி சாட் மசாலா போட்டுட்டு வேறு ஒன்றுமே வேணாம். ஓவர். ஒரு எக்ஸலண்ட் குர்குரே, பன்னீர் குர்குரே அண்ட் பன்னீர் 65. ரொம்ப சிம்பிளாக வீட்டில் ரெண்டு டிஷ்ஷுமே சொல்கிறேன், மொத்தமாக 15 நிமிஷம் தான் வேலை, 15-20 நிமிஷத்துக்கு மேலே வேலையே இல்லை. கெஸ்ட் வந்த பிறகு கூட நீங்கள் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஈஸி அண்ட் அந்த அளவுக்கு டேஸ்டி டிஷ். வெறும் டொமேட்டோ கெச்சப் வச்சு கொடுக்கலாம் ரெண்டுத்துக்குமே, அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு ஃபென்டாஸ்டிக் பன்னீர் 65 அண்ட் பன்னீர் குர்குரே உங்களுக்காக. ஒன்றின் இதயம் தொட்ட சமையல் இனிமேல் உங்கள் வீட்லேயும் பன்னீர் கற்கர் ஆகட்டும்.